ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோ டைம்ஸ் வாவ். இன்றைக்கி நம்மளோட ஷோ டைமில் ரொம்பவே சூப்பர் அண்டு கிறிஸ்பியான ஒரு டீ டைம் ஸ்நாக் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஆலு போண்டா டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆலு போண்டா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மிக்சிங் பவுலில் ஒரு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சிடலாங்க. இந்த அளவுக்கு நம்ம மாவு வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கூடவே வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு, பெருங்காயம் வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாவு கூட. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நான் வேக வச்சு வச்சுருக்கேன், அது வந்து தோல் உரிச்சிடலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா மசிச்சாச்சு உருளைக்கிழங்கு. இதில் நம்ம மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துடலாம். தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துடலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி கட் பண்ணி வச்சது சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம தாளித்து செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சால் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம உள்ள ஸ்டஃபிங்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டஃபிங் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டஃபிங்கில் ரோல் பண்ணியாச்சு. எண்ணெய் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்தாச்சு. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்டஃபிங்கை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவில் இந்த மாதிரி போட்டு நம்ம போண்டா ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்குலாம் வந்து எதுவுமே வந்து ஸ்டஃப்பு வந்து நம்ம வதக்க செய்கிறத விட இந்த மாதிரி பச்சையாகவே அப்படியே உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு அந்த மசாலாலாம் வந்து அப்படியே போட்டு இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து அந்த பச்சை மிளகாய், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கரம் மசாலோட ஸ்மெல்லு, மிளகாத்தூள் இது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணுறதால உள்ள அது எல்லாமே நல்லா பாயில் ஆகிடும், பட் அதனுடைய ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம அந்த ஸ்டஃபிங்கை வந்து வதக்காமல் அப்படியே நம்ம பிசைஞ்சு ஸ்டஃப் ரெடி பண்ணி அப்படி செய்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலராக ஆகிடுச்சு போண்டா, எல்லாமே நல்லா பாயில் ஆகிடுச்சு. நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த ஆலு போண்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1 புதினா சட்னி மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஆலு போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.